வணக்கம். கத்தாரின் இன்றைய செய்திகளை கேட்கல். அமீர் இந்தியாவுக்கு புதிய தூதுவரை அனுப்புகின்றார். இந்தியாவுக்கான கத்தாரின் புதிய தூதுவராக முகமது ஹசன் ஜாபர் அல் ஜாபரை நியமித்து அமீர் ஷேக் தமீம் பின் கமத் அல் தானி ஞாயிற்றுக்கிழமை அன்று அறிவித்துள்ளார். அல் ஜாபர் முன்பு லெபனான், உருகுவே போன்ற நாடுகளில் தூதுவராக பணியாற்றியுள்ளார். கூடுதலாக சலாக் முகமது அப்துல்லா அல் சோரோரை மலேசியாவுக்கான தூதுவராக நியமித்து 2023 ஆண்டின் இரண்டாம் அமீர் தீர்மானத்தை வெளியிட்டுள்ளார். அக்மத் சாத் நாசர் அப்துல்லா அல் சுமைதியை பிலிப்பைன்ஸ் குடியரசின் தூதுவராக நியமித்து 2023 ஆண்டின் மூன்றாம் இலக்க தீர்மானத்தை அமீர் வெளியிட்டுள்ளார். முடிவுகள் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் மற்றும் அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பணம் செலுத்த முகம் மட்டும் போதும். மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நிதி நிறுவனங்களில் ஒன்றான QNB குழுமம் கத்தாரில் உள்ள வணிகர்களுக்கு புதிய பயோமெட்ரிக் கட்டண முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. முக பயோமெட்ரிக் கட்டணங்கள் இப்போது கத்தாரில் உள்ள கடைகளில் கிடைக்கும். இந்த அமைப்பு POP ID உருவாக்கப்பட்ட தனி உரிம முக சரிபார்ப்பு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. விசா தொழில்நுட்பம் ரோக்கனைசேஷன் மூலம் ஆதரிக்கப்படும். ஆரம்ப பதிவுக்கு பிறகு உடல் அட்டை அல்லது மொபைல் போன் இல்லாமல் முக சரிபார்ப்பு மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான கட்டணங்களை செலுத்த இந்த தொழில்நுட்பம் நுகர்வோருக்கு உதவுகின்றது. கட்டாரில் உள்ள இலங்கை சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்வு பிப்ரவரி 4 சனிக்கிழமை காலை 8 இலங்கை தூதரகம் கத்தாரில் நடைபெறும். கத்தாரில் 10 நடைபெறும் ஹொட் ஏர் பலூன் திருவிழா 3வது முறையாகவும் இந்த ஆண்டு கத்தாரில் 50 மேற்பட்ட ஹொட் ஏர் பலூன் சவாரி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு 10 தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஜனவரி 19 முதல் ஜனவரி 28 வரை பழைய தோஹா துறைமுகத்தில் தினமும் மாலை 4 முதல் இரவு 10 வரை நடைபெறுகின்றது. அனுமதி இலவசமாகும். எக்ஸ்போ 2023 தோஹா கட்டாரில் எடுக்கப்பட்ட அதாவது வடிவமைக்கப்பட்டுள்ள புதியொரு அலங்காரத்தையே நீங்கள் இங்கே காண்கின்றீர்கள். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற 53வது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த கூட்டத்தில் கத்தார் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஷேக் முகமது பி ஹமத் பின் காசிம் அல் தானி பகிர்ந்து கொண்டார். மன்றத்தில் பங்கேற்கும் மாநிலங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் ஷேக் முகமது பின் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஹமத் பின் காசிம் அல் தானி சந்திப்புகளை நடத்தியுள்ளார். சர்வதேச நிறுவனங்களைச் சேர்ந்த பல்வேறு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு நட்பு ரீதியான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில் துறைகளில் சர்வதேச ஒத்துழைப்பு உலக முதலீட்டுக்கான முதன்மையான இடமாக கத்தாரை மேம்படுத்துவதற்கான மன்ற முன்னுரிமை தலைப்புகளில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நடந்த விவரங்களை உயர்த்துவதற்காக இந்த கூட்டங்களில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் வாடிக்கையாளர்களுக்கு விரைவான பொருட்களை விநியோகம் செய்ய அமேசன் பிரைம் ஏர் சரக்கு விமான சேவையை அமேசன் நிறுவனம் தொடங்கியுள்ளது. அமேசன் பிரைம் ஏர் போயிங் 737-800 விமானங்களுடன் சரக்கு செயல்பட தொடங்கியுள்ளது மற்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சரக்கு விமானங்களின் எண்ணிக்கையை இந்தியாவில் 6 அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது அமேசன் நிர்வாகம். இலங்கையில் முஸ்லீம்கள் கிஜாப் அணியக்கூடாது என ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் அதே கிஜாவை அணிந்து கொண்டு இப்பொழுது முஸ்லீம் நாடுகளுக்கு போகின்றார்கள். அன்று முஸ்லீம் சமூகத்துக்கு செய்த துரோகம் இன்று இவர்கள் தண்டிக்கப்பட்டுள்ளனர். அதன் பிரதிபலனை இன்று அனுபவிக்கின்றார்கள். நாம் எதனால் தண்டிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இப்போது அறிந்து கொண்டவர்கள் அதை மூடி மறைக்க முயற்சிக்கின்றார்கள். இலங்கை முஸ்லிம்கள் அபாயா அணியக்கூடாது, பெரும்பான்மை பௌத்த மக்கள் அணிகின்ற ஆடைகளைத்தான் முஸ்லீம் பெண்களும் அணிய வேண்டும் என ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் இலங்கையில் அரபு மொழி இருக்கக்கூடாது, இலங்கையில் கலால் உணவு இருக்கக்கூடாது, இலங்கை இயக்கங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் தடை செய்யப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் இன்று தவிக்கின்றார்கள். தாங்கள் செய்தது தவறுதான் என்று இப்போது உணர்ந்து கொண்டார்கள். இயக்கங்களுக்கு வருகின்ற லட்சக்கணக்கான பணம் அந்நிய செலவாணி குவிந்த வண்ணம் இருந்தன. அவைகள் இலங்கை நாட்டின் பொதுப்பணிக்காகத்தான் செலவழிக்கப்பட்டன. இனவாதத்தின் காரணமாக அவற்றை தடுத்து நிறுத்தியதன் அரசியல்வாதிகளின் மடத்தனம், புத்தியில்லாத செயல், தூர நோக்கற்ற பார்வை
இன்று நாடு படுபாதாளத்தில் விழுந்துள்ளமைக்கு காரணமாக அமைகின்றது. நன்றி.